ஹேஷ்டாக் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படின்னு போட்டு நம்ம எல்லாருமே என்ன பண்ணிருக்கோம், வீடியோ ஷேர் பண்ணுறதுலேருந்து எல்லா விதமான வயலன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு அதை வந்து பெருசாக நான் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்துங்கிற மாதிரி நம்ம ஷேர் பண்ணுவோம். பட் அதெல்லாம் அட்டர் வேஸ்ட். ஏன் அப்படின்னா அது உங்களோட வரிப்பணமாக இருக்கும், இல்லைனா அந்த குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல் ஃபீஸ்னால வந்து பஸ்ஸாக இருக்கும், அந்த பஸ்ஸை எரிச்சு உங்களுக்கு என்னங்க ஆக போகுது. இதுக்கான ரூட் காஸ் நம்ம என்றைக்கும் யோசிக்கிறதுல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கான வெடிக்க கொடுத்தா தெரிஞ்சுருக்காங்க. அந்த பிரச்சனைக்கான ரூட் காஸ் என்ன, அது எப்படி வந்து முதலில் துணியில் எரியுது அப்படின்னு நம்ம யோசிக்கிறது. கரப்ஷன் பண்ணுறவங்களோ அந்த இடத்துல எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு கரப்ஷன் கொடுக்காம தடுக்கிறது, ஒரு இடத்துல 500 ரூபா கொடுத்து வேலை வேகமாக ஆகணும் நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த ட்ரக் அபியூசஸ் எல்லாம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அந்த ட்ரக்கை குறைக்கிறதுக்கு எல்லாம் சேர்ந்து போராடுங்க. பட் அதை நம்ம பண்ணுறது இல்லை, இதுக்காக ஒரு ரோட்ல இருந்து போராடாமட்டும் தெரியும். அதே மாதிரி தான் எல்லா விஷயமுமே எங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜில் சரியாக போயிடும் அப்படிலாம் சொல்கிறோம். இதனால வரைக்கும் நிறைய கேமராஸ் எல்லா அஃபீஷியல்ஸும் இருக்குங்க, ஆனால் அதெல்லாம் இருந்துமே கூட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அது மேலே குற்றம் சொல்லாமல் மனுஷங்க எப்படி மாற முடியும், நீங்கள் ஒருவேளை ஒரு மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட்ல வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நல்லா படிங்க, ஒரு மினிஸ்டர் ஆவாங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மாற்றுறது மாற்றுங்க, நீங்கள் மாற்றுங்க. நீங்கள் மாற்றாமல் வர மட்டும் சொல்லி உட்காந்து வயலண்டாக அவங்க இது பண்ணிட்டு தான் இங்கே ஒன்றுமே ஆகும். ஸோ எப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா இந்த ஜஸ்டிஸ்க்காக நீங்கள் யோசிங்க, ஸ்ரீமதிக்காக யோசிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத திங்க் பண்ணிவிட்டு அதுக்காக திருமக்கு பதவியோட முன்னோக்கி போங்க. திரும்ப பார்க்கலாம் தேங்க்யூ சியால்.